madam. Hello, Mr. Sivara. This is the case ke judgment day. Ama, madam. All the best. Thank you, madam. Hey, hey, hey! Where are you going? Where are you? Where are you? Where are you? Where are you? Hello, mister. Who are you? Where 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 are you? Tell me! Who are you? Tell me! Who are you? Where are you? Where are you? Where are you? Where are you? Sorry, நீங்க போங்க. உங்க வேலைய முடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுங்க. கீப் பண்ணா நான் பாத்துக்கறேன். உன சுத்தமா பண்ணடி. என் குடும்பத்தை காலி பண்ணிட்டீங்கல. தொலைச்சு. என் கையில தட்டி உனக்கு அவனுக்கு சாவு. ஓட் வாஸ் சார். ஏய் விடுங்க. ஏய் ஏய் எவ்ளோ தைரியம் இருந்தா? ஏன் முறை பண்ண மேலயே கை வைப்பேன்? யாரா தங்கச்சி? ஏய் என்னடா ஏத்து பேசுற? யோ இவன் கோர்ட்ல பாம் வைக்க வந்த தீவிரவாதின்னு FIR 120B 122 section la ulla podunga vaalnal mudukku ullave irukatam yaar sir thivravadi idhu romba aniyam kekkathu kaalala nindringa enna adhigam pesra ask avadam kattiduva excuse me inspector priya va priya nee edhukku ma inga la vandha nee po ivana naan paathukuren or appa veedukku thivravadi aakringa modhalla avaru velila vidunga vidunu sonna vidrathukku idhu onna hostel kedaiyadhu police station உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு தாதா கிடையாது போலீஸ் மைண்ட் இட் பிரியா பப்ளிக்ல அதுவும் கோர்ட்ல உங்ககிட்ட தகராறு பண்ணிருக்கான் உன் எதிர்க்கே வக்காலத்து வாங்க வந்திருக்கியா அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அவனை ரிமாண்ட்ல உள்ள தள்ளிடுறான் அவனை அது என்னோட பிரச்சனை நான் பேசி தீத்துக்கிறேன் நீங்க தள்ளிடாதீங்க முதல்ல அவரை வெளியில விடுங்க விடலன்னு சொன்னா என்ன பண்ணுவ கோர்ட் ஆர்டரோட வருவ நீ யாரு ஏன் போட்டோ இப்படி உன் கையில வந்துச்சு உங்கள கட்டிக்க போறவன் யாரு முதல்ல அத சொல்லுங்க என்ன கட்டிக்க போறவனா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க எனக்கு கல்யாணம்னு யார் சொன்னா இந்த லெட்டர் படிச்சா உங்களுக்கு எல்லாம் புரியும் முதல்ல இத படிங்க என் தங்கச்சி மனசு ஆசைய வளர்த்துட்டு அவள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் இந்த போட்டோல இருக்க உங்கள தான் கல்யாணம் பண்ணி பண்ண லெட்டர் எழுதி வச்சிருக்கான் பாவி சிரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தானே அவன் எழுதிட்டு வந்து கட்டறதாலேன்னு சொல்லிருந்தான் ஆனா என்கிட்ட எதுமே சொல்லாம நான் அனாதை ஆகிட்டு போயிட்டேன் எங்க என் தங்கச்சி ஏமாத்துறவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவன் யாருன்னு மட்டும் சொல்லிடுங்க இல்ல வேலு என்னோட போட்டோ யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க நான் அவனை சும்மா விட மாட்டேன் அது சரி அவனோட அட்ரஸ் இல்ல போட்டோ ஏதாவது இருக்கா அரை மட்டும் அந்த போட்டோ மட்டும் தாங்க இருக்கு மயிலாப்பூர்னு போட்டிருக்கு அதனாலதான் நானும் அங்க தங்கியிருக்கேன் இந்த போட்டோல இருக்கிற மாதிரி அவன் அரை முண்டமாக்கல என் பேர் வேலுச்சாமி இல்லங்க அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாத முதல்ல இந்த போட்டோல இருக்குறது யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன் அது வரைக்கும் இந்த போட்டோ லெட்டர் இந்த விஷயம் எதுவும் யாருக்கும் தெரிய கூடாது சரியா சரிங்க என்ன மன்னிச்சிருங்க நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சிட்டேன் நம்ம ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இல்ல அப்புறம் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ரஞ்சித் வந்து உங்க முறைப்பேன்னு சொன்னாரே அப்ப இந்த போட்டோல இருக்குறது ஓ நீங்க அப்படி சந்தேகப்படுறீங்களா இந்த போட்டோல இருக்குறது கண்டிப்பா ரஞ்சித் இல்ல அது மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுல இருந்தே என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு அது எனக்கு தான் இன்ட்ரஸ்ட் இல்ல இதுல ஏதோ பெரிய கன்ஃபியூஷன் நடந்துருக்கு அது என்னன்னு நான் பாத்துக்கறேன் நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க